எம் தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் ஊடகவியலாளர் சிவா சின்னப்புடி அவர்களே. வணக்கம் ராஜன். வணக்கம் நேயர்களே. இலங்கை சூடுபிடித்திருக்கிறது. அதாவது மக்கள் போராட்டம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது ஆட்சி அதிகாரங்கள் ஆட்டம் காணும் என்பது அரசியல் தெரிந்தவர்கள் பேசுகின்ற விடயம். இதுதான் நடைமுறையாகவும் இருந்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் வரலாறு ஒன்று மீண்டும் வந்திருக்கின்றது என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது மக்கள் போராட புறப்பட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் சில அரசியல் கட்சிகள் இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கின்றன. அவ்வாறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட மக்கள் போராட வந்திருப்பது என்பது உண்மையில் இது ஒரு வெற்றிகரமான விடயம் என்றே நோக்கத் தோன்றுகின்றது. தற்பொழுது கொழும்பில் பாதுகாப்பு உச்சநிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கோத்தபாய ராஜபக்ஷ தற்பொழுது அவசரகால நிலையையும் பிரகடனப்படுத்தியிருக்கின்றார். இதற்கு மேல் என்ன நடக்கப் போகின்றது? கோத்தபாயாவுக்கு இருக்கின்ற வழிகள் எவை? அவர் தொடர்ந்தும் பதவியில் இருப்பாரா அல்லது என்னதான் செய்யப்போகின்றார்? கூறுங்கள். உன்னிலே இந்த நேற்றைய தினம் கொழும்பில் நடந்த ஆர்ப்பாட்டமும் அதை தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களும் ஸ்ரீலங்காவினுடைய உண்மை நிலையை இப்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிரான மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு அதிதீவிரமாக இருக்கிறது என்றதை அது வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு அரசாங்கம் அது மக்களை ஏமாற்றி மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை இனவாத வெறியூட்டி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அதனுடைய உண்மையான சுயரூபங்கள் கலைகின்ற பொழுது அந்த அரசாங்கம் இவ்வாறு நடுக்க தெரிவித்து நிற்கதியாக நிற்கிற நிலைமைக்கு உள்ளாகின வரலாறு உலகம் முழுக்கலுமே இருந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவில் மட்டுமன்று இல்லை. அடுத்தது ஒரு பாரம்பரியமான அரசியல்வாதிக்கும் ஒரு இராணுவ தலைவராக இருந்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு இராணுவவாதிக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் இப்பொழுது கோத்தபாயாவின் ஆட்சியிலே பார்க்கிறோம். இவர் தன்னை ஒரு பெரிய சிங்கள மக்களை விடுவிக்க வந்த வீரனாக தன்னை காட்டிக்கொண்டு அங்கே தன்னை அசைக்க முடியாது என்ற ஒரு ஆணவத்தோடு இவர் கடந்த காலத்திலே இவர் ஆட்சியில் இருந்தார். இவருடைய பேச்சுக்கள், இவருடைய செயல்பாடுகள், இவர் வடக்கு கிழக்கில் உள்ள நிலங்களை அபகரிக்க மேற்கொண்ட திட்டங்கள், அந்த பௌத்த மயமாக்கல், இவை எல்லாவற்றையும் வைத்து சிங்கள மக்களை ஏமாற்றி அல்லது சிங்கள மக்களை பௌத்த சிங்கள பேரினவாத வெறிக்குள் வைத்து கொண்டு ஆட்சியை நடத்தலாம் என்று இவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் உண்மையிலேயே வந்து இவருடைய இந்த அனுபவ முதிர்ச்சி அரசியல் அனுபவமின்மைதான் இன்றைக்கு இவரை இந்த அளவுக்கு இவருடைய சாயம் வெளுத்து எந்த சிங்கள மக்களுடைய வாக்குகளால் நான் வென்றேன், 60 லட்சம் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் என்று இவர் வீராப்பு பேசினாரோ இன்றைக்கு அந்த மக்களாலேயே தூக்கி எறியப்படுகின்ற நிலைமைக்கு இவர் வந்திருக்கிறார். அப்ப உண்மையிலேயே ஒரு அரசியல் கோட்பாடு ஒன்று இருக்கிறது. யுத்தம் புரட்சியை முன்னுக்கு தள்ளும், புரட்சி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும். இவர்கள் நடத்திய யுத்தத்தின் அறுவடையைத்தான் இன்று மக்கள் புரட்சியாக அது இன்றைக்கு முளை கொள்ள கிளர்ந்த முளைவிட ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே இதே போன்ற ஒரு பிரச்சனை 1953 இலங்கையிலே நடந்தது. அப்பொழுது டட்லி சென்னாக்கருடைய அரசாங்கம் இவ்வாறுதான் அவர்கள் சிங்கள மக்களை இலவசங்களை கொடுத்து ஏமாற்றி அங்கே இனவாத ஜேஆர் ஜெயவர்தனா அப்போது முழுமூச்சான இனவாதியாக இருந்து இனவாச கருத்துக்களை எல்லாம் விதைத்த கட்டத்திலே வந்து இவர்களுக்கு ஆட்சி நடத்த பணம் இல்லாமல் உலக வங்கியிடம் கடன் வாங்க முற்பட்ட போது உலக வங்கி சில நிபந்தனைகளை விதித்தது. அந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே 25% வித்த அரிசியை 70% உயர்த்தினார்கள், மதிய உணவை நிறுத்தினார்கள், குழந்தைகளுக்கான பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ள பால் விநியோகத்தை நிறுத்தினார்கள், பேருந்து கட்டணம், தொடருந்து கட்டணம் உட்பட அனைத்து அடிப்படை தேவைகளுக்கான விலைகளையும் இவர்கள் உயர்த்தினார்கள். பொருட்களின் விலை உயர்ந்தது. உடனே மக்கள் வீதியில் இறங்கி மரங்களை தரித்து வீதியிலே போட்டு பேருந்து
பேருந்துகளை எரித்து பாலங்களுக்கு கொண்டு வைத்தனர். ஒரு பெரிய போராட்டம் 1953 நடந்தது. அப்போது ரட்லீஸ்வர நாயக்காருடைய அரசாங்கம் வந்து மந்திரி சபை கூட்டத்தை கொழும்பிலே நடத்துவதற்கு பயந்து கொழும்பு துறைமுகத்திலே தரித்து நின்ற ஒரு பிரித்தானிய போர்க்கப்பலிலே அந்த மந்திரி சபை கூட்டம் நடத்தது. அப்ப அந்த பின்னணியிலேதான் அது தொடர்ச்சியாக இந்த மக்களை, அப்பொழுது சிங்கள தமிழ் மக்கள் எல்லாம் முஸ்லிம் மக்கள் என்று எல்லோருமே, அந்த மலையக மக்கள் என்று எல்லோருமே அந்த போராட்டத்துக்கு ஆதரவளித்திருந்தார்கள். என்றால் மக்கள் நேரடியாக அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் வீதிக்கு இறங்கினார்கள். இதை திசை திருப்புவதற்காகத்தான் 1956 சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜே.ஆர். ஜெயவர்த்தன கண்டிக்கு பாத யாத்திரை போய் அந்த இனவாதத்தை மிக மோசமாக தூண்டினார்கள். இந்த போராட்டத்தின் இந்த விலையேற்றம், இந்த அடிப்படை பிரச்சனையின் போராட்டம் தான் 1971 ஏவிபியினுடைய கிளர்ச்சி உருவானது. இன்றைக்கு கோத்தபாயாவினுடைய இந்த இராணுவவாத செயல்பாடுகளும் இவர்களுடைய இந்த அதாவது முன் யோசனை இல்லாத, அது தீர்க்க தரிசனம் இல்லாத செயல்பாடுகளும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இலங்கையை கொண்டு போய் விட்டிருக்கிறது. இன்றைக்கு இவர்களால் உலக வங்கியிடம் இவர்கள் போய் காலில் விழுந்திருக்கிறார்கள். உலக வங்கியினுடைய நிபந்தனைப்படிதான் இன்றைக்கு இலங்கையினுடைய நாணய பெறுமதி பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டு இன்றைக்கு டொலருக்கு எதிரான இலங்கையின் பெறுமதி மிக வேகமாக அதிகரித்திருக்கிறது. டொலர் யூரோ பவுன்ஸுக்கான பெறுமதிகள் அதிகரித்திருக்கிறது. இப்ப இது வந்து விலைவாசி ஏற்றத்தை அங்கேத்திருக்கிறது. டொலர் பெறுமதியை, இப்ப இந்த நாணய பெறுமதி இறக்கம் ஏற்றுமதிக்கான எந்த வாய்ப்பையும் அங்கே தந்துவிடவில்லை. இப்ப இவர்களுக்கு டொலர் வருவதற்கான, டொலர் சேமிப்புக்கான எந்த வாய்ப்பையும் அங்கே இருக்காது. வரக்கூடிய டொலரும் வந்து இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு செலவு வைக்கவும், ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவும் தான் இது போடுவோம். இன்னும் கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு வட்டி கட்டத்தான் அது போகுமே தவிர மக்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த வழியும் இல்லை. அப்போ இனி அப்ப கோத்தபாயாவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தெரிவு, இப்பொழுது சில செய்திகள் வருகின்றன, இந்த ராஜபக்ச குடும்பம் மொத்தமாக நாட்டை விட்டு தப்பியோட தயாராக இருக்கிறார்கள். நான் நினைக்கவில்லை அவர்கள் அப்படி ஒரே இரவில் தப்பி ஓடி விடுவார்கள் என்று. என்றால் அவர்களுக்கு எதிராக கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே புலம்பெயர்ந்த தமிழ் சமூகமும் உலக தமிழ் சமூகமும் அவர்களுக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலே முன்னெடுக்கப்படுகின்றன. அப்போ ஒரு அரசியல் சமரசத்திற்கு அவர்கள் வராமல், அது மேற்குலகோடு அரசியல் சமரசத்திற்கு வராமல் அவர்கள் எங்கும் தப்பியோட முன்வர மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், இப்போ ஏற்கனவே கோத்தபாயாவினுடைய நிர்வாகத்தில் இருந்த பல இராணுவ அதிகாரிகளுக்கு, இராணுவ தளபதிகளுக்கு சர்வதேச தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் அவ்வாறு நாட்டை விட்டு தப்பியோடனால் இவர்களுக்கும் அவ்வாறான பிடியானைகள் புறப்பிப்பு ஆபத்து இருப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே இப்ப கோத்தபாயா இதே காலத்தில் இப்படி ஆட்சியில் இருப்பதை சிங்கள மக்கள் எவ்வளவு தூரம் அனுமதிக்கப் போவார்கள் என்றது தெரியவில்லை. என்ற அவலத்திற்கு இவர் ஒன்று ஆட்சி நடத்த வேண்டுமானால் முழுக்க முழுக்க ஒரு இராணுவ ஆட்சியை நடத்த வேண்டும். அப்போ எப்படி வடக்கு கிழக்கிலே குண்டுகளை போட்டு வடக்கு கிழக்கிலே வெள்ளை வேன் வைத்த ஆட்களை கடத்தி ஒரு இராணுவ அழுத்தத்துக்குள் அந்த எங்கள் மக்களை அவரும் அவரது சகோதரருடைய ஆட்சியிலே வைத்திருந்தார்களோ அதே போலத்தான் தெற்கு பகுதியிலே இவ்வாறான ஒரு இராணுவ நுகத்தடியை பயன்படுத்தி தான் இவர்களால் ஆட்சி செய்ய முடியும். கோத்தபாயாவுக்கு இப்பொழுது இதை தவிர ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வருவதை தவிர வேறு தெரிவுகள் இருக்கும் என்று நினைக்கவில்லை. என்றால் இவர் இனிமேல் ஒரு இயல்பான ஒரு ஒரு ஆட்சியை அங்கே நடத்துவது சிரமமாக இருக்கும். என்றால் மக்களுக்கு அங்கே வந்து எரிபொருள் தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும், அவர்கள் உணவு தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும், அவர்கள் வேலைகளை பயிற்சி தண்ட வேண்டும் என்று நிறைய விடயங்கள் இவர் செய்ய வேண்டும். செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அருமையிலும் அருமை. அப்போ உலக வங்கி இந்த வாய்ப்புகளை இவருக்கு வழங்கப் போவதில்லை. அப்போ இவர் அதை செய்யாவிட்டால் இவருக்கு உலக வங்கியிலிருந்து கடன் கிடைக்கப் போவதும் இல்லை. அப்போ எனவே ஒரு இன்றைக்கு இன்று இப்போ இந்த நான் இந்த உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. அத்துடன் இன்று இரவிலிருந்து கொழும்பிலே ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் 3 தேதி நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆர்ப்பாட்டங்களை ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து தடை செய்ய உத்தேசித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியிட்டிருக்கு. அப்ப நாளாந்தம் இன்றைக்கு இவர்களுக்கான நெருக்கடி என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே
ஒரு சாத்தியம் எப்படியாக இருக்குமாக இருந்தால், சில வேளை அமெரிக்கா கோத்தபாயாவுடன் உடன்பாட்டுக்கு வந்து ரணிலை பிரதமராக்கி ரணிலுக்கு அதிகாரங்களை கொடுத்து இவரை பதவி விலகச் சொல்லி இவருக்கு அமெரிக்க குடியுரிமைக்கு இவர் வரலாம், இவரும் இவரது சகோதரர் பசிலும் வரலாம் என்று அறிவிக்கலாம். மைந்தாவை பொறுத்தவரை அவர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு சாத்தியமில்லை, சில வேளை அவர் சீனாவுக்கு கூட செல்லலாம். இவர்கள் என்றால் மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் இவருடைய குடும்பத்தின் மீது. இவர்களுடைய அந்த நம்பிக்கையை இவர்கள் மக்களுடைய சிங்கள மக்கள் மத்தியில் கட்டி எழுப்பிய அந்த போலி நம்பிக்கை என்பது உடைக்கப்பட்டு விட்டது. எனவே இவர்களுக்கு தொடர்ந்து இங்கே அரசியல் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இவர்கள் இனி எந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தூக்கி பிடித்தாலும் மக்கள் இவர்களை நம்ப போவதில்லை. அப்போ இனி ரணில் போன்ற ஒருவர் அங்கே வரலாம், அல்லது மைத்ரி சந்திரிகாவின் பின்னணியில் வரலாம், சதீத் பிரேமதாச கூட வரலாம். ஆனால் இதை விட இவர்கள் யார் வந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து இலங்கையின் நிரந்தரமாக தீர்க்கப் போவதில்லை. அப்போ இதிலே வந்து இப்போ சமீபத்திலே இன்றைய தினம் நான் இன்னொரு செய்தியும் பார்த்தேன். இந்திய கப்பல் ஒன்றிலே இந்திய படை தயாராக இருப்பது, இந்து மாசமுத்திரத்து கிட்ட இலங்கையிலே தரையிறங்குவதற்கு தயாராக இருப்பது, எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாத இந்திய ஊடகம் ஒன்றிலே அந்த தகவலும் வந்திருக்கிறது. அப்ப இலங்கையினுடைய இப்ப உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே இந்த அரசியல் தலைவர்கள் தப்பியோடிய செய்திகள் இருக்கிறது. ஏன்னா மக்களுடைய போராட்டத்துக்கு அஞ்சு ஏற்கனவே இது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரபு வசந்தம் போல இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்தும் விட்டிருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. எனவே கோத்தபாயாவுக்குள்ள தெரிவு வந்து ஒன்று அவர் தானாக பதவி விலகிவிட்டு அமெரிக்காவின் ஒத்துழை அமெரிக்காவோடு ஒரு சமரசம் செய்து கொண்டு அவர் அமெரிக்காவில் குடியேறக்கூடும். ஆனால் இந்த அளவுக்கு அவர் அதை செய்வாரோ தெரியவில்லை. ஆனால் அவருடைய இராணுவவாதம் தொடர்ந்து தான் இலங்கையிலே தான் இருப்பேன் என்ற பிடிவாதம் பிடித்தால் அவர் ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் அங்கு இராணுவ ஆட்சியோடு தான் அங்கு நடத்த முடியும். இது இன்றைக்கு இலங்கையினுடைய நிலைமைகளிலே மிக பரதூரமான விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு நேற்றைய போராட்டத்திலே ஏவிபி தான் அதை நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டை அரசாங்க தரப்பும் வைக்கின்றது. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாது. ஆனால் ஏவிபியினுடைய ஊர்வலங்களிலே அவர்கள் வைக்கின்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களிலே ஒரு ஒரு அதீதமான ஒரு உத்வேகத்தை காண முடிகிறது. இப்ப சஜித் மற்ற ஐக்கிய தேசிய கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இதே பழைய தங்களிடம் ஆட்சி வந்தால் இது ஒரே நாளில் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஏவிபி அவ்வாறான கருத்தை முன்வைக்கவில்லை. இந்த 60 வருட ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 60 வருட ஆட்சி முறையை மாற்றுவது என்பது இந்த ஆட்சியில் இருந்தவர்களுடைய எல்லாருடைய நடவடிக்கைகளையும் தூக்கி எறிவது, முழுமையாக மாற்றுவது. அப்ப இவர்களுடைய அதுக்குள்ளே இவர்களுடைய சொத்துக்கள் சுவீகரிக்கப்படும் என்பது கூட அடங்கலாம். அப்ப எனவே இலங்கையிலே வந்து இப்போதுள்ள நிலவரம் வந்து கோத்தபாயா மைந்தா அதாவது ராஜபக்ச குடும்பத்துக்கு வந்து இனி இலங்கை அரசியலிலே அது அவர்களுக்கு எதிர்காலம் என்பது இல்லை என்ற அளவுக்கு அதல பாதாளத்திலே விழுந்து விட்டது. எனவே ராஜபக்ச இனி இராணுவத்தை இறக்கினால் கூட முழுமையாக இறக்கினால் கூட எந்த அளவுக்கு இராணுவம் மக்களுடைய சிங்கள மக்களுடைய எழுச்சிக்கு எதிராக இவர் பக்கம் நிற்கும் என்று கூட என்றதும் கேள்விக்குறியான ஒரு விஷயம். எனவே எப்படி இவர்கள் ஒரு முள்ளிவாய்க்கால் பேரவலத்திலே அது மனித குலத்துக்கு விரோதமாக ஒரு ஆணவத்துடன் ஒரு சர்வதேச நியமங்களை எல்லாம் மீறி வாக்குறுதிகளை எல்லாம் புறக்கணித்து ஒரு பெரிய பேரழிவை நடத்தி முடித்தார்களோ அதனுடைய அறுவடையை, அதாவது நாங்கள் ஒரு பொருளை ஒரு திசை நோக்கி எறிந்தால் அந்த அந்த திசை அந்த அந்த பொருள் ஒன்றிலே பட்டு திரும்பி வரும் என்பது இவர்களுடைய வினை, எதிர்வினையாக இவர்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதிலே தென்னிலங்கையில் மக்கள் வீதிக்கு வந்திருக்கின்றார்கள். அதே வேளை யாழ்ப்பாணத்திலும் அங்கே மக்கள் வீதிக்கு வந்திருக்கின்றார்கள். அது கட்சி சார்ந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் கூட மக்கள் பெருமளவில் கோத்தபாய ராஜபக்சனுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே கோஷங்களை முன்வைத்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே அவர்கள் கோத்தபாயாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கே அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அதை குழப்ப வேண்டும் என்பதற்காக கோத்தபாயாவினுடைய நடவடிக்கைக்கு ஆதரவான குழுவினர் அங்கே
ஆர்ப்பாட்டம் இடையிலே புகுந்து அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். இதே இந்த கோத்தபாயத்துக்கு எதிரான இந்த குழுவினர் தான் ஏற்கனவே இந்த காணாமல் போன உறவினர்களுடைய போராட்டங்களை குழப்புவதிலிருந்து திலீபனுடைய உண்ணா நோன்பை கொச்சப்படுத்துவதிலிருந்து மாவீரத்தை கொச்சப்படுத்துவதிலிருந்து அத்தனை போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு வந்து அவர்களுக்கு இன்றைக்கு அங்கே அடி விழுந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இந்த இராணுவ மமதையோடு யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்து கொண்டு தாங்கள் தமிழ் மக்கள் என்று சொல்லிக்கொண்டு கொத்தபாய ஆதரித்தவர்களுக்கு அடி விழுந்திருக்கிறது. இந்த அடி போட்டவர்கள் தெற்கு பகுதியிலே இருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களும் அங்கே நின்று அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் மக்கள் இன்றைக்கு நாங்கள் சமூக ஊடகங்களிலே பார்த்தால் அதிகமானவர் அந்த சம்பவத்தை சந்தோஷத்துடன் பகிர்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றது இந்த காவல்துறையினர் இராணுவத்தினர் எல்லாம் அங்கு நின்றவர்கள் கூட எந்தவித வன்முறையையும் பிரயோகித்து அடித்தவர்களை கலைக்க முற்படவில்லை. அவர்கள் ஏதோ நீங்கள் அடிபடுங்கள் நாங்கள் விலக்கு பிடிக்கிறோம் என்கிற மாதிரி ஒரு மென்போக்கு தன்மையை தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஏனென்றால் காவல்துறை இராணுவமும் கூட கோத்தபாயாவுக்கு முழுமையான ஆதரவாக இல்லை என்பதுதான் இது எடுத்துக்காட்டுகிறது என்பது என்னுடைய கணிப்பாகும். நல்லது, ஊடகவியலாளர் சிவா சின்னப்புடி அவர்களே, தொடர்ந்தும் பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.